மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிருத்திகா அண்ணாமலை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பாண்டவர் இல்லம் ஹோம் டூர். எஸ், எனக்கு இன்னொரு வீடு தாங்க பாண்டவர் இல்லம். கடந்த 4 வருஷமா இந்த சீரியல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இங்க இருக்கிற ஃபேமிலி எல்லாருமே என்னோட ஃபேமிலி மாதிரி தான். அது மட்டும் இல்லாம மாசம் 30 நாள் 15 நாள் இங்கேயும் மீதி 15 நாள் மட்டும் தான் என் வீட்லயே இருக்கேன். ஸோ இந்த ஃபேமிலிக்குள்ள எப்படி நாங்க சந்தோஷங்களும் இருக்கோம், குட்டி குட்டி சண்டைகளும் இருக்கோமோ அதே மாதிரிதான் இந்த ஃபேமிலியும் எங்களுக்குள்ள இருக்கு. நீங்க பாத்துட்டு இருக்க இந்த வீடுதான் வந்து பாண்டவர் இல்லத்துல வர்ற இந்த வீடு. ஸோ நீங்க ECR-ல ரொம்ப பிரம்மாண்டமா ஒரு வீடு பார்த்துருப்பீங்க. அதுதான் வந்து உண்மையாவே பாண்டவர் இல்லம் வீடா காமிச்சிட்டு இருந்தோம். பட் ஆஃப்டர் கோவிட், அது மட்டும் இல்லாம கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ், அது இதுன்னு நிறைய பிரச்சனைக்கு அப்புறமா இந்த வீட்டுல வந்து நாங்க செட்டில் ஆயிருக்கோம். இந்த வீடு நீங்க பாண்டவர் இல்லம் மட்டும் இல்ல, நாயகி அப்புறம் டாக்டர் அப்படி இப்படி நிறைய படங்கள் சீரியல்ல பாத்துருப்பீங்க. ஸோ ரொம்ப பிஸியான வீடுங்க அண்ட் ராசியான வீடும் கூட. இப்ப நீங்க இந்த இடம் பாத்தீங்கன்னா, நீங்க பாண்டவர் இல்லம்ல நாங்க அடிக்கடி வந்து மூணு மருமகள்கள் அதாவது தீமாட்டிகள் வந்து எவ்வளவு கோலம் போட்டுட்டு இருக்கோம். இங்கதான் கலர்ஃபுல்லா கோலம் இருக்கும். இப்போதைக்கு எங்க பாண்டவர் இல்லம் வீட்டுக்குள்ள போய் நம்ம என்னென்னலாம் இந்த விஷயங்கள்லாம் மேற்கொண்டு பாக்கலாம். இந்த ரூம் பாத்தீங்கன்னா, வாங்க இந்தடா ரெண்டு கட்டில் இருக்குன்னு பாக்காதீங்க. இது ரெண்டு கட்டில் இல்ல, நாங்க ரூம் செட் பண்ணும் போது அங்க சிங்கிள் கட்டில் ஆயிரும். வந்து இது ரெண்டுத்தையும் ஒன்னு சேர்த்து இந்த ரூம் தான் வந்து மல்லிகா அண்ட் அன்போட ரூம். இந்த ரூம்லதான் வந்து அவங்க ரூம் மாதிரி நாங்க செட் பண்ணுவோம். இந்த ரூம் தான் வந்து கயல் அண்ட் குட்டியோட ரூம். ஸோ எல்லாமே வந்து இப்படிதான் இருக்கும், எம்டியா தான் இருக்கும். நாங்க வந்து ஒவ்வொரு ரூமா வந்து செட் பண்ணி உங்க பார்வைக்கு வரும்போது அதை வந்து ரொம்ப அழகா நாங்க காமிப்போம். இந்த இடம் தான் வந்து இங்க டைனிங் டேபிள்லாம் இருக்கும். நிறைய சண்டை எல்லாம் பாத்தீங்கன்னா இங்கதான் ஓடி பிடிச்சி ஓடி வந்து சண்டை போடுறது. முக்கியமா வந்து அன்பு மல்லிகா சண்டை போட்டாங்கன்னா இந்த டைனிங் டேபிள்ல ஓடி ஓடி அடிச்சிருப்பாங்க, மச்சான் மச்சான் சொல்லி நீங்க பாத்திருப்பீங்க. ஸோ இந்த இடம் தான் ஃபுல்லா நாங்க வந்து வாழையில போட்டு சாப்பிடுற இடம். இந்த இடத்துலதான் நாங்க எல்லாருமே சாப்பிடுவோம். ஸோ சண்டைகள் என்ன நடந்தாலும் மொத்த பிளேஸுமே இதுதான். இதுதான் இங்க சூப்பரான பாண்டவர் இல்லம் அண்ட் முக்கியமான விஷயம். இதுதான் வந்து மணி. மணியே, மணியின் ஒலியே. நீங்க சீரியல் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து இதை பத்தி தெரிஞ்சிருக்கும். எங்களுக்குள்ள எந்த பிரச்சனை எந்த ப்ராப்ளம் அப்படின்னாலும் நாங்க இந்த மணி அடிச்சு எங்க கோரிக்கைகளை வந்து சொல்லணும். ஸோ இதுதான் வந்து எப்பவுமே எங்க பாண்டவர்களும் இங்க ஸ்டாண்டர்டா இருக்கும். இதுதான் எங்களோட நலபாகத்தோட அறை. கிச்சன் பாத்துருக்கீங்க, நலபாகம் வந்து சமைச்சுட்டு இருப்பாரு. இங்க ஃபுல்லா நாங்க காய்கறி எல்லாம் வச்சு இந்த இடத்த நாங்க ஃபுல்லா காய்கறி எல்லாம் வச்சு கட் பண்ணிட்டு. ஸோ நீங்க பாத்துருக்கீங்க இல்லையா, இதுதான் இந்த வீட்டோட பின்வாசல். ஸோ நம்ம முன்வாசல் பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த வீட்டுக்கு ரெண்டு பக்கம் வழி இருக்கு. இந்த இடத்துல தான் இங்கே டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே சாப்பிடுவாங்க. இப்போ பிரேக் டைம் வந்ததால லன்ச் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க, ஒவ்வொருத்தராக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம வீட்டில் ரூம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எல்லாமே எம்டியாக தான் இருந்திருக்கும். கயல் மல்லிகா அண்ட் எல்லாரோட ரூம் எல்லாம் உங்களுக்கு காமிச்சோம் இல்லையா. ஸோ எல்லாமே எம்டியாக தான் இருக்கும் சீன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. ஒன் சீன் இதுதான் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எங்கள் ஆர்ட் டைரக்டர்ஸ்லாம் எந்த இடம்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த வந்து சூப்பராக டெக்கரேட் பண்ணி, நீங்க டிவில பாக்கும்போது எந்த அளவுக்கு அது சூப்பரா இருக்கோ அது எல்லாமே எங்க ஆர்ட் டைரக்டர்ஸ் தான் காரணம். அண்ட் நீங்க டிவிக்கு முன்னாடி வர எங்களை மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். எங்களுக்கு பின்னாடி வேலை செய்யற மேக்கப்பா இருக்கட்டும், ஹேர் ஸ்டைலிஸ்டா இருக்கட்டும், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், ஆர்ட் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும் அண்ட் லைட்மென்ஸ் ஆகட்டும், எல்லாருமே எங்க சீரியல் வந்து இப்போ டிஆர்பில நம்பர் ஒன்னா அப்படி வரணும் அப்படின்னா இவங்க எல்லாரோட உழைப்புமே இருக்கு. இவங்கதான் வந்து எங்க ப்ரொடக்ஷன்ல வந்து நாங்க என்னன்னா சாப்பிட்டுட்டு கீழே போட்டாலும் அதை வந்து எங்க குப்பையா இல்லாம அதை கிளீன் பண்ணி அழகுபடுத்த வேண்டியது இவங்கதான் எங்க ப்ரொடக்ஷன் அம்மா. ஸோ நாங்க வந்து இப்ப சுத்தமா நல்லா வேலை வேலைக்கு சாப்பிடுறோம்னா அதுக்கு இவங்களே மிகப்பெரிய காரணம். ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய் என்னடா வெக்கமா. ஹாய் காமிங்க. இப்படி ஒரு ஹாய் அவ்வளவுதான். என்ன விஷயம்னா, அவங்க பையன் வந்து மலைக்கு போயிருக்கிறதுனால ஐம்புலன்களையும் அடக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அறுசுவை நாக்கு அறுத்து எரிஞ்சுட்டாங்க. கடவுள் நீ நமக்குன்னு ஒதுக்கின உணவு இந்த சாம்பார். வேற வழி இல்லாம இதை சாப்பிடுறாங்க. நேத்து நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் சில்லி சிக்கன் சாப்பிடும் போது அந்த நாக்கை நீங்க பாத்துருக்கணுமே, வந்து பெருக்கிட்டு போச்சு. அந்த ரேஞ்சு தான் இல்ல, ரொம்ப நாள் சாப்பிடாம அவன் சாப்பிடும் போது மூக்குல ரொம்ப டென்ட் ஆனதால இப்படிதான் மூக்குலயே சாப்பிட்டாங்க. அவங்க
இவ வந்து பிரெக்னண்டா இருக்கறதால டாக்டர் இப்ப டயட் சார்ட் கொடுத்துட்டாங்க. நீங்க ஆடி ஆட்டம் எல்லாம் போடும். அதேதான் நாங்களாவது சப்பாத்தி பாருங்க அப்படியே எதுமே இல்ல. டாக்டர் என்ன சொல்றானே, நீ ஓவர் ஆயிட்டு சாப்பாடு கிடையாது, நல்லா நல்லா சாப்பிடுங்க. அதனால நான் இப்ப டாக்டரே பிரேக்அப் பண்ணிட்டு பிரியாணி ஆர்டர் பண்ண உட்கார்ந்துருக்கேன். வாழ்க்கையில நமக்கு எது முக்கியம்? சாப்பாடு. நமக்கு சொறுதான் முக்கியம். கேர்ள்ஸ் ரூம்க்கு அப்படியே ஸ்ட்ரைட் ஆப்போசிட் தான் நம்ம பாய்ஸ் ரூம். யார் இருக்கான்னு பாப்போமா? ஐயோ, அண்ணா மட்டும் தானே இருக்காரு. அண்ணா, நான் புதுசா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன்ல, சோ அதுக்காக எல்லாரும் தயவு செஞ்சு கிருத்திகா அண்ணாமலை யூடியூப் சேனல் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. முக்கியமா உங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணி பார்க்க சொல்லுங்க. ஓகேயா? நன்றி அண்ணா. Thank you so much. Thanks அண்ணா. சோ இதுதான் எங்க பாய்ஸ் ரூம். சோ அழகா ஏசி எல்லாம் போட்டு ஒரு அஞ்சு பேர் இருக்கிற அளவுக்கு இருக்கும். இப்ப வந்து லாஸ்டா காமிக்க போறது என்னோட ரூம். வாங்க. ஒரு டஞ்சன் மாதிரி இருக்கும், குட்டியா இதுதான் அந்த குட்டி ரூம். ஏன்னா அஞ்சு கேர்ள்ஸ் வந்து ஒரே டைம்ல ரெடி ஆக முடியல, பிளஸ் என்னோட அம்மா, அதுக்கப்புறம் கயலோட அம்மா, மல்லிகாவோட அம்மா, இவங்க எல்லாம் வந்தாங்கன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப கன்ஜஸ்டட் ஆயிரும். சோ அதுக்காக வந்து ரொம்ப எங்க கம்பெனி கிட்ட கெஞ்சி கூட்டாடி இந்த ஒரு குட்டி ரூமை வாங்கியிருக்கேன். சோ இங்கதான் வந்து கம்ஃபர்டபுளா ரெடி ஆகுது எல்லாமே. சோ மொத்தமே இதுதான்.